26th May, the boat. The day the primitive man contrived the boat, he made a long stride in his conquest of nature. The boat can be used only in water and not on land. The boat may be in water, but no water should get into the boat. Earthly life is similar to the boat on water. Man may live in the world, but worldly desire should not get into his heart. It will drown him. All misery is due to earthly desire. Be in the world, but be not of the world, if you want bliss. Ramakrishna. படகை கண்டுபிடித்த நாளன்றே மனிதன் இயற்கையை வெல்ல எத்தனித்து விட்டான். படகு தண்ணீரின் மேல் மிதக்கலாம், ஆனால் தண்ணீர் படகுக்குள் புகுந்தால் படகு மூழ்கிவிடும். அதுபோல மனிதன் இவ்வுலகில் வாழலாம், ஆனால் உலகியல் ஆசைகள் அவன் மனதிற்குள் புகுந்து அவனை துன்பக் கடலுள் மூழ்கடித்து விடலாகாது. பற்றற்ற வாழ்க்கையே மனிதனுக்கு நிரந்தர பேரானந்தத்தை தரும் எனும் ராமகிருஷ்ணரின் வாக்கியனை கூறி நம்மை பற்றற்ற வாழ்க்கை பாதைக்கு அழைத்துச் செல்கிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜி கி ஜெய்.